வணக்கம் தமிழர்களுக்கு. தங்கவாயில் வணக்கம். வணக்கம், நான் உங்கள் துபாய் குமார். உலக வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்ம முஸ்லீம் நண்பர்களுக்கு ஈத் முபாரக். கேஜப் வாழ்கிற எங்கள் முஸ்லீம் நண்பருக்கு ஈத் முபாரக். அவங்களுக்கெல்லாம் ஒரு வணக்கம். இன்றைக்கி நாங்கள் வந்து கூட்டாசாரம் செய்ய போகிறோம். லாஸ்ட் எபிசோடில் வந்து நாங்கள் வந்து ஃபிஷ் பிரியாணி, ஃபிஷ் ஃப்ரை உங்களுக்கு காட்டினோம் எப்படி சிம்பிளாக செய்கிறதுன்னு. அந்த மாதிரி வந்து இன்றைக்கி வந்து சிம்பிளாக செய்ய போகிறோம். கார்லிக் லெமன் ரைஸ் சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு அது ஒரு எபிசோட்டு. ரெண்டாவது வந்து பெப்பர் சிக்கன் கிரேவி, பிக் பாய்லர், அதாவது வந்து நாட்டுக்கோழி மாதிரி இருக்கும், அது பிக் பாய்லர் பெப்பர் சிக்கன் கிரேவி, அது எப்படி செய்கிறேன்னு நம்ம செய்யலாம். அதுக்கப்புறம் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அடுப்பு பற்ற வச்சுட்டு குமார் நான் தண்ணி மட்டை வச்சுக்கிறாரு. தண்ணி காஞ்சு நிற்குது. நம்ம துபாய் குமார் நான் செய்கிறாரு. எங்களுக்கு ஒரு வேலையெல்லாம் விட்டு எங்களுக்கு கொசலாக சேர்ந்து கொடுக்குறாரு. கார்த்திகம் முகன்னவும் பூண்டு உரிச்சுன்னு இருக்கிறாங்க. வீடியோட கண்டினியூ பண்ணுவோம். இரவு நேரம் கார்லிக் லெமன் ரைஸ். ரம்ஜான் முன்னிட்டு ஜகிஷ்ணா வந்துக்கிறாரு. போன வாட்டி ஃபிஷ் பிரியாணி செய்தோம். இப்போது இரவு இருந்தேன்னு இருக்குது, அதனால் மூஞ்செல்லாம் கொஞ்சம் பர்ஃபெக்டாக தெரியாது. அதனால் இப்போ ஜகிஷ்ணா நீ தான் சொல்லு. போன முறை சொல்லு போன முறை நல்லா இருந்துச்சு. போன டைம் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு. இந்த டைம் இந்த முறை எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். குமார்னா ஷெஃப் செய்யினது. ஆ, நம்ம குமார்னா பண்ணுகிறாரு, நல்லா பண்ணுவார்னு நினைக்கிறேன். குமார்னா துபாயில் 18 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு, அதனால் துபாயில் அங்கே ஷெஃபாக இருந்து ஷூ ஷெஃபாக இருந்து வந்தார். இங்கே எங்களுக்கொசரம் அவர் ரம்ஜான் முன்னிட்டு அவர் சேர்ந்துருக்கிறாரு. தண்ணி கொச்சின் இருக்குது. அவர் எங்கள் சேர்ந்துக்குடுவார். அநேகமாக போன மாதிரி ஃபிஷ் பிரியாணி செஞ்சார், சூப்பராக இருந்துச்சு. இதுவும் சூப்பராக தான் செய்வார். ஏன்னா 18 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் சார் துபாயில். துபாயில் கச் எங்கே குமார்னா துபாயில் எம்ஆர் ப்ராப்பர்ட்டி, எம்ஆர் ஹாஸ்பிட்டலி குரூப், எம்ஆர் ஹாஸ்பிட்டலி குரூப் அங்கே வேலை பண்ணியிருந்தேன். இட்டுனா இடம் அப்புறமா கிளியராக எடுக்க முடியாது, அதனால் இப்போ எங்களால் முடிஞ்ச சின்ன வீடியோ எடுத்து போகிறோம். சொல்லுங்க குமார், ஒரு நிமிஷம். சமையல் செய்ய தேவையான பொருட்கள் வீடியோ. ஜூஸ் தண்ணி இப்படி இருக்கிற கோளார் தங்கவாயில் பாலகாட்லேன் பின்புறம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஃபுல்லாக இருந்தன இடம். நாங்கள் மிட் நைட் சிக்கன் ரைஸ் சாப்பிட்டுக்கிறாங்க, செய்துன்னுக்குறாங்க குமார். நாங்கள் வணக்கம். இந்த மாலை இரவு நேரம், சாரி மாலையில் இரவு நேரம், இரவு நேரத்தில் வந்து நாங்கள் கூட்டாசாரம் செஞ்சுருக்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டு தண்ணி கொச்சிச்சு. கார்லிக் லெமன் ரைஸ்க்கு தேவையான தண்ணி வாட்டர் கொஸ்டுக்குது. இப்போ அரிசி போட போகிறோம் பாருங்கள். இந்த ரம்ஜான் முன்னிட்டு எல்லார் வீட்லேயும் இஸ்லாம் சேர்ந்த நண்பர்கள் வீட்டில் எல்லார் வீட்லேயும் பிரியாணி இருக்கும். மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, பல வகையான பிரியாணி, ஏன்னா எல்லா பிரியாணியாக பார்ப்பீங்க. அதனால் நாங்கள் வந்து வித்தியாசமாக இன்றைக்கி வந்து கார்லிக் லெமன் ரைஸ். அங்கே போயிட்டு பகார் பண்ணி டேரக்டாக நம்ம
வணக்கம், நான் உங்கள் துபாய் குமார், கேஜிஎஃப்லேருந்து. இப்போ கார்லிக் லெமன் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு ஒரு ரெசிபி வச்சுருக்கோம், அதை பாருங்கள். ஒன்றும் இல்லை, வீட்டில் இருக்கிற கார்லிக்கு கறி லீவ்ஸ், அதாவது வந்து கருவேப்பிலை, உப்பு, பச்சை மிளகா, ஜீரா, கொஞ்சம் மஞ்சள் தூள், கஸ்தூரி மேத்தி வாசனைக்கு, உப்பு, அவ்வளோதான் இதோடைய விஷயமே. நான் எப்படி செய்ய போகிறேன்னு பாருங்கள் இந்த வீடியோவில். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்னா ஒரு 150 எம்எல் எண்ணெய், பாருங்க. இன்னைக்கு வந்து எங்களுடைய இரவு சாப்பாடு. லாஸ்ட் எபிசோடில் நாங்கள் வந்து உங்களுக்கு இது காட்டினோம், ஃபிஷ் பிரியாணி. ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு, சிம்பிள் ஹோம்மேடு வில்லேஜ் ஸ்டைலில். அதாவது வந்து எங்கள் ஊரில் வந்து கூட்டா சோறு செய்வோம், சொல்லுவோம். அந்த கூட்டா சோறு தான் நாங்கள் செஞ்சுக்கிறோம். ராத்திரினால நாங்கள் வந்து லைட் வச்சு டார்ச் வச்சு உங்களுக்கொசரம் நாங்கள் வந்து கஷ்டப்பட்டு பண்ணுக்கிறோம். ஏன்னா ரம்ஜான்னால இன்னைக்கு ரம்ஜானால் வந்து எல்லாமே சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, பல வகையான பிரியாணி செஞ்சுப்பாங்க. கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டும்னு சொல்லி நாங்கள் வந்து கார்லிக் லெமன் ரைஸ் வித்து பெப்பர் சிக்கன் மசாலா, பெப்பர் சிக்கன் மசாலா செய்ய போகிறோம். அது எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல கறி லீவ்ஸ், அதாவது வந்து கருவேப்பிலை போட்டுங்க, சீரகம் பொடி போட்டுங்க, கார்லிக், அதாவது வந்து பூண்டு, சாப் பண்ணி வச்ச பூண்டு, பூண்டு போட்டுங்க, பச்சை மிளகாய் கிரீன் சில்லி போட்டுங்க, கஸ்தூரி மேத்தி வாசனை கொசரம் போட்டுங்க. இப்போ மழை தூர் போட்டுனுக்குது. இருந்தாலும் நாங்கள் வந்து பொருட்படுத்தாமல் இப்போ வந்து நாங்கள் வந்து எப்படியாவது இந்த எபிசோட்டை வந்து உங்களுக்கெல்லாம் காட்டணும்னு சொல்லி கொடை பூசி நாங்கள் பண்ணுக்கிறோம். எலுமிச் பழம் ஜூஸ், லெமன் ஜூஸ், 3 லெமன் ஜூஸ், 2 கேஜி லெமன் ஜூஸ் போடாச்சு. டர்மரிக் பவுடர், மஞ்சள் தூள், சால்ட், உப்பு, மாமன் ரைஸ், பூண்டு வந்து கார்லிக், அதாவது வந்து பூண்டை வந்து நல்லா வந்து ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் அதை சாட்டை பண்ணும், சாட்டை பண்ண நல்லா வதக்கணும். போட்டு பாருங்க, ரைஸ் போட்டு போகிறேன் பாருங்க. பாயில் பண்ண வச்ச ரைஸு, நல்லா கிண்டிங்க. சிம்பிள் ஐட்டமே, ரொம்ப ஜாஸ்தி பொருளாதில் போடல. நீங்கள் வீட்லேயே வந்து தான் ட்ரை பண்ணலாம். பாருங்க, இப்போ லாஸ்டா வந்து கார்லிக் லெமன் ரைஸ் ஆயிடுச்சு.
கடைசியாக வந்து ஒன்று போட போகிறேன் பாருங்கள். மல்லித்தடை, அதாவது வந்து இங்கிலீஷில் கொரண்டர் லீவ்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த வாசனைக்கோசரம் அருமையாக இதில் மேலே வந்து நாங்கள் போடுறோம் மல்லித்தடை, அவ்வளோதான். புதுசாக ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து ஸ்ரீநாத், எங்கள் ஆட்டோ டிரைவர், கார்மெண்ட்ஸ் ஆட்டோ டிரைவர் அவரு, எங்கள் குடும்பத்தில் அவரும் ஐக்காமமாக ஆகியிருக்கிறாரு. பாருங்க பாருங்க, அவருக்கு தேவையான பொருள் வாங்கி வந்துக்கிறாரு, போடுவார் ஆரம்பிக்கல. பாருங்க லைட்டு வீடியோ ரன்னிங் இருக்குது. வணக்கம், நான் உங்கள் துபாய் குமார், கேஜிஎஃப்லேருந்து. இப்போ வந்து கார்லிக் லெமன் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு, இப்போ சிக்கன் ரெடி பண்ண போகிறோம். அந்த சிக்கனுக்கு தேவையான பொருள் பாருங்கள். அந்த சிக்கன் பேர் வந்து நம்ம இந்தியன் ஸ்டைலில் வந்து சிக்கன் பெப்பர் கிரேவி. அதுக்கு உண்டான தேவையான பொருள் ஆனியன், வெங்காயம், வீட்டில் அரைச்ச இஞ்சி பூண்டு, வீட்டில் அரைச்ச சிறு வெங்காயம், சின்ன வெங்காயம் சொல்லுவாங்க இல்லையா, சிறு வெங்காயம் அரைச்சி வச்சது, பச்சை மிளகா, கறி லீவ்ஸ் அதாவது வந்து கறிவேப்பிலை, மஞ்சள் பொடி, இது வந்து கஸ்தூரி மேத்தி வாசனைக்கு, மல்லி பொடி, மல்லித்தடை, கொத்தமல்லி தயிர், அதுக்கப்புறம் தேவையான பவுடர் வந்து கொஞ்சம் மிளகா பொடி, வீட்டில் அரைச்சி வச்ச மிக்ஸ் மிளகா பொடி, கொஞ்சம் பெப்பர் பவுடர், அதாவது வந்து பெப்பருக்கு மிளகு பொடி, கொஞ்சம் சீரகம் பொடி, கடைசியாக வந்து எல்லாம் ஆயிட்டு பிறகு லாஸ்ட்டாக கிரேவி இறக்கி வைக்கும் டைமில் வந்து கொஞ்சம் தயிர், ஒரு கப் தயிர் போட்டாக்கா சிக்கன் பெப்பர் கிரேவி இந்தியன் ஸ்டைலில் ரெடி. வாங்க வீடியோ கூட போகலாம். ரெண்டு கேஜி சிக்கன் பிக் பாய்லர், அதாவது வந்து பெரிய பாய்லர்னு சொல்லுவாங்க தமிழில், பெரிய பாய்லர் கோழி, அதுக்கு வந்து ஒரு கால் லிட்டர் எண்ணெய் தேவைப்பட கட் பண்ணணும். பெப்பர் சிக்கன் கிரேவி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து ஜீரா, அதாவது வந்து சீரக பொடி, கறி லீவ்ஸ், அதாவது வந்து கறிவேப்பிலை, போட்டுங்க பாருங்கள் எப்படி பொரியுதுன்னு பாருங்கள். வெங்காயம், வெங்காயம் அரிஞ்சி வச்ச வெங்காயம், அடுத்து பச்சை மிளகா, கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி, பாருங்க பெப்பர் சிக்கன் கிரேவி, அதாவது இந்தியன் ஸ்டைலில் எப்படி பண்ணுறோன்னு பாருங்க. லாஸ்ட் எபிசோடுக்கு வந்து நாங்கள் வந்து ஃபிஷ் பிரியாணி ஃபிஷ் ஃப்ரைன்னு பண்ணியிருந்தோம். நல்லா லைக் பண்ணிக்கிறீங்க, சர்ப்ரைஸ் பண்ணிக்கிறீங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பாருங்கள், நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். பாருண்ணா போல பெல் பட்டன், அந்த பெல் பட்டனை அமுத்தி விடுங்க. ஏன்னா இதெல்லாம் நம்ம பண்ணதில்லை, நான் வந்து 5-star ஹோட்டலில் வேலை பண்ண ஆள், இங்கே பண்ணல, லோக்கலில் பண்ணல, எல்லாம் அப்ராட் தான், குவைட், துபாய் இந்த மாதிரி இடத்துல தான் வந்து வேலை பண்ணிக்கிறேன். எம்ஆர் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லி துபாயில் வந்து பெரிய ப்ராப்பர்ட்டி, அது பெரிய அவுட்லுக், அதாவது பர்ஜ் கலிஃபான்னு சொல்கிறாங்க இல்லையா, வேர்ல்டு டாலஸ்ட் பில்டிங், அந்த குரூப்பில் வேலை பண்ண ஆள். அதனால் வந்து இங்கே நம்ம நண்பர்கள்லாம் வந்து ரொம்ப இந்த கொரோனா இதில் வந்து எதனா கூட்டம் சோர் செய்யலான்னு சொல்லி ரொம்ப போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதனால் இப்போ ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம் நாங்கள் ஒன்றா செய்கிறதுக்கு. இன்றைக்கி ரம்ஜான் முன்னிட்டு உலகத்தில் வாழ்கிற மக்கள், முஸ்லீம் மக்கள், நம்ம நண்பர்கள், அவர்களுக்கு வந்து ஈத் முபாரக், அதாவது ரம்ஜான் வாழ்த்துக்கள். அவங்கெல்லாம் வந்து பிரியாணி பல விதமான இதெல்லாம் செய்வாங்க, நாங்கள் டிஃப்ரெண்ட் ஆக்கிட்டோன்னு சொல்லி நாங்கள் வந்து லெமன் ரைஸ், கார்லிக் லெமன் ரைஸ் வித்து பெப்பர் சிக்கன் கிரேவி அப்படி செஞ்சுக்கிறோம். பாருங்கள் எப்படிக்கிறதுன்னு. அது வந்து 20 நேரம் இது, லைட் இல்லை, நாங்கள் மொபைலில் தான் வீடியோ பண்ணி போட்டுன்னு இருக்கிறோம். பாருங்கள்
இங்கேருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர் கிட்ட லைட் எதுவும் இல்லை. உங்களுக்கு தெரியும் லைட்டு சின்னதாக டாட் மாதிரி, அது 2-3 கிலோமீட்டர் கிட்ட இருக்குது. ஒரு கும்மு இருட்டு, ஒரு கும்மான இருட்டில் இருந்து நாங்கள் ஒரு 8 மணிக்கு சேர்ந்து நிற்கிறோம். மதியம் நைட்டு 20 உணவு எங்களுக்கு ரெடியாகி நிற்குது. துபாய் குமார்னா ஷெஃப் தலைமையில் ரெடியாகி நிற்குது. பாருங்கள் அடுத்தது வந்து இந்த சிறு வெங்காயம் அஞ்சு வச்சுருக்கீங்களா, அரைச்சி வச்சுருக்கீங்களா சிறு வெங்காயம், அந்த சிறு வெங்காயத்தை போகிறோம் பாருங்கள். சிறு வெங்காயம் அது கூட வந்து வீட்டில் அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு போடுங்க, நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அடுத்தது மஞ்சள் பொடி. இந்த மஞ்சள் பொடி வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு, ஆன்டிபயோட்டிக் சொல்லுவாங்க. இப்போ இருக்கிற லாக்டவுன் டைமில் இந்த கொரோனா பீரியடில் வந்து எந்த பொருளையும் யூஸ் பண்ணாலும் அந்த மஞ்சள் பொடியை வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணலாம். அது உடம்பு ரொம்ப நல்லது, உடனே நோய் வந்து தாக்காது. அதுக்கோசம் வந்து மஞ்சள் தூள் நாங்கள் இதுக்கு ஆட் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் வீட்டில் அரைச்சி வச்ச மிளகா பொடி, அதாவது வீட்டை வந்து அரைக்கும் போது வந்து கருவேப்பில் தனியா மிளகா மிளகா அப்புறமா பல விதமான மஞ்சள் அதெல்லாம் போட்டு வீட்டில் அரைச்சி வச்சுப்பாங்க வீட்டு உபயோகத்துக்கு. அந்த மஞ்சள் அந்த மிளகா பொடி வந்து கொஞ்சம் போகிறோம் பாருங்கள். பாருங்க இது வந்து பெரிய பாய்லர்னு சொல்லுவாங்க, அது நம்ம கர்நாடகாவில் நாங்கள் இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து தமிழில் கரெக்டாக சொல்லு தெரில. பெரிய பாய்லர்னு சொன்னாக்கா வந்து பெரிய கோழின்னு சொல்லுவாங்க, முட்டற கோழி, அதாவது வந்து ஃபாரம் கோழி தான் இது. அந்த ஃபாரம் கோழியில் வந்து முட்டற கோழி இது. இது வீட்டில் வந்து நாங்கள் வந்து அவிச்சு வச்சுருக்கிறோம், அதாவது குக்கரில் வந்து 2 உசில் ஊற்றி விட்டுக்கிறோம். அந்த 2 உசில் விட்டு அவிச்சு எடுத்து வந்துக்கிறோம். இப்போ வந்து நாங்கள் அப்படியே இந்த மசாலாவில் போட போகிறோம். இந்த ரம்ஜான் முன்னிட்டு உங்களுக்கோசரம் நிறைய பேர் லைக் பண்ணிக்கிறாங்க, உங்களுக்கோசரம் வந்து நாங்கள் கஷ்டப்பட்டு இந்த 20 நேரத்தில் இந்த ஐட்டமை நாங்கள் செய்கிறோம். எங்கள் நண்பர்கள் நிறைய பேர் வந்துக்கிறாங்க, ஆனால் அவங்க வந்து இந்த இருக்க நேரத்தில் தெரில, வரங்கெல்லாம் உட்காந்துக்கிறாங்க. அவங்க உற்சாகத்தான் வந்து நான் வந்து சரி நண்பா ஒத்துக்குன்னு இந்த இதை வந்து நாங்கள் ஆரம்பிச்சுக்கிறோம். பாருங்கள் இந்த 20 நேரத்தில் வந்து இந்த மாதிரி ஐட்டம் பண்ணுக்குறோம் நாங்கள். இது எங்கள் நண்பர்களுக்கோசரம் தான் இது. அதை நண்பர்கள் சொன்னாக்கா எப்படின்னு சொன்னாக்கா, கோலார் தங்க வயலில் வந்து பாலாகாட் லைன் கொரமண்டல் போஸ்ட் வந்து சின்ன ஒரு கிராமத்தில் தான் நாங்கள் வாழ்ந்துருக்குறோம். அதை வந்து கோல்டு மைன்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, கோல்டு மைன்ஸ், அந்த கோல்டு மைன்ஸுடைய வீட்டில் தான் நாங்கள் வாழ்ந்துருக்குறோம். மைனிங் லேண்ட் ஓகே, அதில் நாங்கள் செஞ்சுருக்குறோம். அது பாருங்கள் நம்ம சாடும் போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கடைசியாக வந்து இந்த சிக்கனை ஃபினிஷ் எப்படி பண்ணுறது நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக காட்டுறேன் நான், அதை மட்டும் நீங்கள் பாருங்கள். சரி, பெப்பர் சிக்கன் கிரேவி வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க, லாஸ்ட்டாக ஃபினிஷ் பண்ண போகிறேன். வீட்டில் மிக்சியில் அரைச்சி வச்ச சிறுகு பொடி மிளகு பொடி வீட்டில் அரைச்ச கரம் மசாலா சொல்லுவாங்க ஸ்பைசஸ், ஃபஸ்ட்டு சொன்னீங்க லாஸ்ட்டாக வந்து ஃபினிஷிங் டைமில் வந்து தயிர் ஊற்றினோன்னு 1 கப் தயிர் லாஸ்ட்டாக. நல்லா மிக்ஸ் பண்ணிங்க பாருங்கள். ஃபஸ்ட் லாஸ்ட் பியூட்டிஃபுல் இந்தியன் ஸ்டைல் பெப்பர் சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் நாங்கள் வந்து சாப்பிட போகிறோம் நண்பர்களோட பாருங்கள். இவ்வளோ அருமையாக வந்திருக்குன்னு
வெளிய வந்துறாரு புருஷா கடைசியா அதான் சொல்லுவாங்க இந்த வாஸ்னிங் சொல்லுவாங்க பியூட்டிஃபுல் கொரண்டர் லீவ்ஸ் அதாவது வந்து கொத்தமல்லி இது இல்லைனாக்கா வாஸ்னியாக கிடையாது எந்த டிஷ் செஞ்சாலும் நம்ம இந்தியன் ஸ்டைலில் அதான் லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி ஆட் பண்ணியாச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வந்து பெப்பர் சிக்கன் கிரேவி ரெடி இன்னொரு 10 நிமிஷம் நாங்கள் சாப்பிட போகிறோம் பாருங்கள் லாஸ்ட்டு ஃபைனல் பட் நாட் லீஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபைனல்லாம் பேருந்து வெனிகர் இது வந்து கொஞ்சம் தூரத்தில் கடிக்கும் சப்போஸ் வீட்டில் எலுமிச்சு போயிருந்தால் கூட லாஸ்ட்டாக ஒரே ஒரு எலுமிச்சு பார்த்து நம்ம பிஞ்சிக்கலாம் நாங்கள் வந்து வெனிகரை எடுத்துக்கிறோம் லாஸ்ட்டாக ஃபைனலாக வந்து வெனிகரை வந்து ஒரு 4 டிராப் ஊற்று போகிறோம் பாருங்கள் அவ்வளோதான் பெப்பர் சிக்கன் கிரேவி சாரி பெப்பர் சிக்கன் கிரேவி ரெடி ஆஸ் எ ஷெஃப் நான் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் எப்படிக்குதுன்னு சூப்பராக வந்திருக்கு அதை நான் சொல்கிறது விட நான் வந்துக்கிறேன் எங்கள் நண்பர்கள் 10 பேரும் வந்துக்கிறோம் நாங்கள் இந்த அடர்ந்த காடு அடர்ந்த காடு கிடையாது ஒரு வில்லேஜ் ஸ்டைலில் வந்து ஒரு தோட்டத்துக்குள்ளே வந்துருக்குறோம் நண்பர்கள் சொல்லுவாங்க எப்படிக்குதுன்னு சொல்லி அவங்க சொல்ல பிறகு உங்களுக்கே தெரியும் டேஸ்ட் எப்படிக்குதுன்னு சொல்லி சரி லாஸ்ட்டாக வந்து ஒரு 5 மினிட்ஸ் அவ்வளோதான் நாங்கள் வந்து முடிச்சுட்டு சாப்பிட போகிறோம் சாப்பிடும் போது உங்களுக்கு வந்து வீடியோ உங்களுக்கு காட்டுறோம் உங்களுக்கு பார்த்து சொல்லுங்கள் ராஜா வந்துக்கிறாரு சதீஷ் வந்துருக்கிறாரு கார்த்தி ஒரு டுபாய் ஷெஃப் ரிட்டன் டுபாய் ஜெயகிருஷ்ணா லேப் ஓனர் லேப் டெக்னீஷியன் மோகன் எலக்ட்ரிஷியன் பாலகாட் லைன் டிஷ் ஓனர் ஸ்ரீநாத் லக்கேஜ் ஆட்டோ டிரைவர் கார்மெண்ட்ஸ் ட்ரிப்பாக ஓட்டுவார் ஸ்கூல் ட்ரிப்பாக ஓட்டுவார் ஸ்ரீநாத் பார்த்துங்க இந்த ஏரியா ரொம்ப இருட்டுன்னு இருக்குது எங்களை சுற்றி ஒரு 2-3 கிலோமீட்டர் கிட்ட தான் லைட் இருக்குது பாருங்கள் தெரியும் ஒரு ஏரியா கூட இங்கே இல்லை புலி சிங்கம் எது வந்தாலும் எங்களை என்ன அச்சுன்னு போனால் கூட நாங்கள் தான் எங்கள் சேஃப்டி காப்பாற்றிக்கணும் பாருங்கள் நீங்கள் லைட்டு இந்த 2 லைட் இங்கே மரத்தில் வச்சுட்டு இந்த லைட்டு வச்சதில் எடுத்துன்னுக்குறோம் வீடியோ இந்த லைட்டு மேலே ஒரு லைட்டு இங்கே ஒரு லைட்டு ராஜா சதீஷன் நின்றுக்குறாங்க ஓகே இந்த ரெடி ஆயிடுச்சுங்க இது சாப்பிட்றப்போ நாங்கள் திருப்பி வீடியோ போகிறோம் எங்களோட லாஸ்ட்டு வீடியோ இப்போ எல்லாம் சாப்பிட்றது ரெடியாக இருக்கிறாங்கோ குமார் நான் டுபாய் ஷெஃப் தலைமையில் எங்களுக்கு சிக்கன் கர்லி செய்தார் டக்டா சொல்லுங்க வணக்கம் நான் உங்கள் துபாய் குமார் கேஜிஎஃப்லேருந்து பாலகாட் லைன்லேருந்து நான் உங்களுக்கு வீடியோ வந்து இது பண்ணுறாங்க பாருங்கள் இப்போ நம்ம சொன்ன மாதிரி வந்து லெமன் அதாவது வந்து கார்லிக் லெமன் ரைஸ் ரெடி பண்ணியிருக்கோம் அதாவது தமிழில் சொன்னாக்கா எலுமிச்சி சாதம்னு சொல்லுவாங்க கார்லிக் லெமன் ரைஸ் ரெடியாக இருக்குது கிட்ட கட்டுறா இங்கே வந்து இந்தியன் ஸ்டைல் அதாவது வந்து நம்ம இந்தியன் நம்ம நாட்டு ஸ்டைலில் வந்து பெப்பர் சிக்கன் கிரேவி ரெடி பண்ணிக்கிறோம் நண்பர்கள்லாம் உட்காந்துக்கிறோம் அவங்களெல்லாம் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணல பாருங்கள் அவர் முன்னோ கணக்குற வந்து ஜெயகிருஷ்ணா அவர் ஒரு லேப் டெக்னீஷியன் அவர் சதீஷ் அவர் வந்து கார் டிரைவர் அவர் இதுக்கு குப்பம் போகிறாரு பாலபூன்லி நம்ம கேஜிஎஃப்ல இருக்கிற பிஇஎம்எல் அதாவது பாரத் எர்த் மூமெண்ட் லிமிடெட் அதில் வந்து அவர் வேலை பண்ணுறாரு மோகன் நம்ம நண்பர் அவர் ஒரு பெரிய எலக்ட்ரிஷியனு இங்கே வந்து கார்த்தின் உட்காந்துக்கிறாரு அவர் நல்லா பாருங்க அவரும் ஒரு ஷெஃப் தான் அவர் அவர் துபாய் ரிட்டர்ன் அவர் என்ன மாதிரி அவரும் கார்த்திக்னு சொல்லி நம்ம நண்பர் ஷெஃப் ரொம்ப ஹெல்ப் பண்ணார் இந்த பக்கம் வந்து உட்காந்து ஸ்ரீநாத் அவர் வந்து ஆட்டோ கார்மெண்ட்ஸ் அதாவது வந்து நம்ம கேஜிஎஃப் இருக்கிற கார்மெண்ட்ஸ் ஆட்டோ டிரைவர் அவர் நம்மளால் சோஷியல் ஒர்க்கர் மாதிரி அவர் இவர் வந்து வெங்கடேஷ்
அவர் லாஸ்ட் டைம் உங்களுக்கு எபிசோட்ல காட்டினா அவர் வந்து பெரிய படிப்பு வச்சுக்கிறாரு, படிப்பு தகுந்த வேலை கிடைக்கலன்னு சொல்லி அவரை வந்து பெரிய படிப்பு வச்சுன்னு லாஸ்ட் எபிசோட்ல காட்டினோம். நம்ம ஃபிஷ் பிளான் நம்ம பண்ணும்போதோ, ஏன்னா அவரும் வந்து அந்த படிப்பு தகுந்த வேலை கிடைக்கலன்னு சொல்லி ஆட்டோ ஓட்டுனுக்கிறாரு. அவரும் நம்மளுக்கு ரொம்ப க்ளோஸ் நண்பர். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். கேமராமேன் வந்து ராஜான்னு சொல்லி பிளவால் எனக்கு வந்து ரொம்ப க்ளோஸ். க்ளோஸ்ன்னு சொன்னாக்கா அதுக்கு வந்து எலி ஆகாது, சின்ன வயசு தான். அவர் வந்து ஹெச்எல்ல வந்து கான்ட்ராக்ட் பேசிக்ல, மேனேஜ்மெண்ட் கான்ட்ராக்ட் பேசிக்ல அவர் பண்ணிக்கிறார். அவர் ஹெச்எல்ல பெங்களூர் ஹெச்எல்ல அவர் வந்து வீடியோ மேனு. அவர் வந்து உங்களுக்கும் அவர் முகத்தை காட்டுறேன். வாங்க திரும்பி வந்து திரும்பி நிறைய பேர் வந்துனே இருக்கிறாங்க. நம்ம நண்பர்கள் பத்து தான் நம்ம வீடு. திலீப் குமார்னு அவர் பேரு, அதாவது டிஎஸ்பின்னு சொல்லுவாங்க ஏரியால. அவர் நம்ம தம்பி தான். நம்ம ஒரு பிளட் ரிலேஷனு. அவர் மட்டும் இல்லை, இங்கே உட்காந்துக்கிறவங்க எல்லாமே நம்ம பிளட் ரிலேஷன் தான். அவங்களுக்கு நான் வந்து இந்த வீடியோ வந்து நாங்கள் வந்து இது பண்ணுக்கிறோம். பாருங்க இப்போ நம்ம வந்து எப்படி சாப்பிட போறோம். உயிர் நண்பர்கள் சொல்லுறியா வணக்கம். ரம்ஜான் முன்னிட்டு ரம்ஜான் நிறைய பேர் வந்து பிரியாணி செய்வாங்க, பல வகையான நான்வெஜ் செய்வாங்க. நாங்கள் வந்து எங்கள் ஏரியாவில் வந்து ஒரு லிமிட்டாக வந்து இது செஞ்சுருக்கோம், கார்லிக் லெமன் ரைஸு. பாருங்கள் நாங்கள் நண்பர்களால் சாப்பிட போகிறோம். ஃப்ளைட் கிட்ட வைங்கடா. அதாவது எல்லாம் சொல்கிறாங்க, நண்பர்கள் சொல்கிறாங்க, ஈத் முபாராக் சொல்லி ஈத் முபாராக் சொல்லுன்னு சொல்லி எல்லாமே சொல்கிறாங்க. ஈத் முபாராக், ரம்ஜான் வாழ்த்துக்கள். உலகத்தில் வர ஒவ்வொரு முஸ்லீம் நண்பர்களுக்கும் வந்து ரமலான் முன்னிட்டு அவங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்லி நாங்கள் வந்து செஞ்சுக்கிறோங்கோ. பாருங்கள் கார்லிக் லெமன் ரைஸ் இது பேர் வந்து குடி. பாரு, உங்களுக்கோசம் வந்து கஷ்டப்பட்டு நாங்கள் வந்து ஏதோ வந்து ஒரு மிடில் ஃபேமிலி, யாரும் வந்து ராயல் ஃபேமிலி கிடையாதுங்க. நாங்கள் செஞ்சுருக்குறோம், செஞ்சு இந்த இரவு நேரத்தில் வந்து பரிமாறினுக்குறோம். அழகான இந்த எப்ப இந்த கார்லிக் லெமன் ரைஸ் அது கூட சிக்கன் போட போறோம். பாருங்க நாங்க ஒரு அனந்த மைதானத்துல உட்காந்துக்கிறோம். உட்காந்து போறதுக்கு அளவு இல்லை, முடியல, அதனால முட்டி போட்டு போட்டுக்கிறேன். பாருங்க இது வந்து பெரிய பாய்லர் சொல்லுவாங்க நம்ம கர்நாடகாவில். அது தமிழ் எப்படி சொல்லுது தெரியல எனக்கு. பெரிய ஃபாரம் கோழி. பெரிய ஃபாரம் கோழின்னு சொல்கிறார் நண்பர். பெரிய ஃபாரம் கோழி. அவர் லேபல் டெக்ஸ்ட் பண்ணலாம் போட்டார். பாருங்க கிரேவி, பெப்பர் சிக்கன் கிரேவி இது. இந்த ரம்ஜான் முன்னிட்டு நாங்கள் எங்கள் நண்பர்களோட சந்தோஷமாக வந்து நண்பர்கள் பேசிக்கிறாங்க. ஒருத்தர் விட்டு ஒருத்தர் சாப்பிடுவான் சொல்லி நண்பரை கூப்பிடல, அவங்களை கூப்பிடல, இவங்களை கூப்பிடலான்னு இருந்தாலும் வந்து எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு பரிமாறுகிறோம். பாருங்க எங்கள் வீடியோவில் பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பட்டன் அழுத்துங்க. இதுதான் வந்து எங்களுடைய வில்லேஜ் வாழ்க்கை. அதாவது வில்லேஜ்னு சொன்னாக்கா கோலார் தமிழ் கோல்டன் சிட்டி.
அந்த சிட்டிக்கு உள்ளே வந்து நாங்கள் வில்லேஜ் வாழ்க்கை தான் வாழ்ந்துருக்கோம். தெரிக்கும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை, அநேகமாக வந்து 18 வருஷமாக வாழ்ந்துருக்குறோம். இங்கே தான் கோலார் தங்கவயில்ல பாருங்கள் லாஸ்ட்டாக வந்து எங்கள் நண்பருங்க மூஞ்சியில் ஒரு வாட்டி பார்த்துங்க. நண்பர் சொன்னாக்கா வந்து என்னோட சின்ன வயசு தான், பசங்க எல்லாமே வந்து பாருங்க இது காட்டு டிரைவர் காட்டு என் நண்பரை மட்டும் பிரிச்சு தூரமாக நண்பரை காட்டுங்க. இதனைக்கு இதே கனி பாருங்க. அது 20 நேரத்தில் நான் ஒரே ஒரு நன்றி மட்டும் சொல்லிக்கிறேன். நான் ஈத் முபாரக் முஸ்லீம் அனைத்து வாழும் கர்நாடகாலாம் சரி உலக வாழ்த்த உலக உலகத்தில் வாழ்ந்துருக்கிற தமிழ் முஸ்லீம் நண்பர்களும் சரி ஈத் முபாரக். இன்னைக்கு வந்து நாங்கள் ஸ்பெஷலாக செஞ்சிடறோம், சாப்பிட போகிறோம். பாருங்க வாங்க உள்ள சாப்பிடுங்க. அவங்களுக்கு பொல்ல குமார் அண்ணி அவங்க போட்டு ரெண்டு பேரும் கரெக்டாக துபாயில் சேர்ந்ததுனால எங்களுக்கு சேர்ந்து கொடுத்துங்க. ரொம்ப அருமையாக இருக்குது, பிரமாதமாக இருக்குது. ஒரு நிமிஷம் ரொம்ப நன்றி தெரிவிச்சிடும். நாங்கள் இந்த இருட்டில் அவர் வேலையெல்லாம் விட்டுட்டு வந்து எங்களுக்கு சேர்ந்து கொடுத்ததுக்கு ரொம்ப அந்த கிரேவி அதில் போடு ரொம்ப அருமையாக இருக்குது. எல்லாருக்கும் பாருங்க நம்மளா ரொம்ப அருமையாக சொல்லி பெரிய பாய்லர் அதாவது பிக் பாய்லர் சிக்கன் சொல்லுவாங்க பெப்பர் கிரேவி சாப்பிட்டு பாருங்க. இதே மாதிரி இவர் வந்து எல்லாருக்கும் 4 பேருக்கு செஞ்சு கொடுத்தா நனக்கும் சந்தோஷப்படுவோம். கார்த்திக்னு சொல்லி இவர் வந்து துபாய் ரிட்டர்னு பாருங்க அவரு பாருங்க அவரும் சாப்பிட்டுறாரு எதுவுமே பேச மாட்டேன்றாரு அவரு. சரி கேளுங்க, நீங்க நீங்க பண்ணுங்க சேனல் பேரு சுத்தி காட்டு வீடியோ இருக்கு எப்படி இருக்குதுன்ட்டு. எங்களை சுத்தி 2-3 கிலோமீட்டர் இருட்டு தான், போலீஸுங்க வந்தா கூட தெரியாது. கிருஷ்ணவர்மா எங்கேயோ தத்து பண்ணா கட்டுறா எங்களுக்கு ஒரே ஒரு வருத்தம் வந்து எங்களுடைய ஆர்கனைசர் சொல்லுவாங்க இல்லையா அதாவது கமிட்டி தலைவர்னு சொல்லி அவருக்கு இன்றைக்கி வரல. இன்றைக்கி அவர் பேர் வந்து மிஸ்டர் பாரத். அவர் வரல, அவருக்கு வந்து ரொம்ப வேலை இருந்தாலும் இன்றைக்கி வரல. அவர் அடுத்த எபிசோடில் வந்து அவர் உங்களுக்கு காட்டுறோம். உங்களுக்கு ஓகே கட் பண்ணிடுறேன்.